Assalamualaikum guys, today I'm back with a new video and na iniki or honest ana or iftar kit review panna pore. So na iniki order enna pannirken paathina iftar kit from Faruzzi. So idha edhu paathu order pannan paathina Irfans view bro vandu idu potundanga. So adha paathu dhaan neenga vaangirken. So avanga vandu romba nalla review potundanga. So na iniki vandu adha paathu dhaan vaangirken. So let's see adha vandu honest ah illaya nu solli paakala taste panni ellame paakna. So let's start the video. So packaging la enna paathina pakkava vanduchu. So first vandu water bottle followed by juice adha அப்புறம் எல்லாமே வந்து அவங்க என்னென்னலாம் காமிச்சாங்க இந்த இஃப்தார்க்கு அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ டேட்ஸ், ஹலீம், தென் புலாவ், சமோசா, ஃப்ரூட்ஸ், சாசஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் இந்த இஃப்தார் கிட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 459 அண்ட் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து இட்ஸ் 479. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் டேட்ஸ், ஸோ அவங்க வந்து ரெண்டு டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க ஆஃப் குட் குவாலிட்டி. ஐ திங்க் அஜ்வா டேட்ஸ் இருந்துச்சு இல்லை கிம்மியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா பேக்காக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லைக் பப்பாயா, பைனாப்பிள், கிரேப்ஸ் நார்மலாக இருந்துச்சு. ஸோ அதுவும் இட்ஸ் லைக் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமோசா இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி வந்து இஃப்தார் கிட்ல எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா கீமா சமோசா தான் இருக்கும். பட் இது வந்து உருளைக்கிழங்கு சமோசா. ஸோ இது வந்து ஆலு சமோசா. டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு நார்த் இந்தியன் சமோசான்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ கீமா சமோசாவோட அது சும்மா இட் வாஸ் குட் ஒன்லி. ஸோ நான் நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு ஷவர்மா. ஸோ ஷவர்மா பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லைக் ஓகே ஷவர்மா, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி இல்லை. பட் நான் ரிவ்யூவில் பார்க்கும்போது நான் என்ன பார்த்தேன்னா ஷவர்மா வேறு லெவல்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் சாப்பிடும்போது எனக்கு ஏன் வேறு லெவலாக தெரியலன்னு தெரில. பட் இட் வாஸ் லைக் அ நார்மல் ஷவர்மா, ஒயிட் ஷவர்மா தான் இருந்துச்சு. ஸ்பைசி ஒன்றும் இல்லை. இட் வாஸ் அ ஸ்பிளெயின் மைனீஸ் ஷவர்மா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹலீம். ஸோ ஹலீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மட்டன் ஹலீம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரிவ்யூவில். பட் நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அது சிக்கன் ஹலீம் தான். அண்ட் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப லைக் நாட் அட் ஆல் அது ஹலீம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் பார்க்க மட்டும் தான் அந்த மாதிரி ஹலீம் மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் வாஸ் லைக் நோ டேஸ்ட் அட் ஆல். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் எல்லாமே எப்படி இருக்குமோ சிக்கன் டிக்கா பிரியாணி அந்த புலாவ் மாதிரி அது வந்து நார்மலாக இருந்துச்சு. சிக்கன் கிரில் வந்து எல்லாம் நார்மல் கிரில் எப்படி இருக்குமோ டேஸ்ட் வைஸ் எல்லாம் ஓகே. சைஸும் வந்து கொஞ்சம் பெரிய போர்ஷன் தான் வச்சுருந்தாங்க. ஸோ திஸ் வாஸ் ஒன் லைக் குட். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா கிளி பரோட்டா. ஸோ கிளி பரோட்டா வந்து கொஞ்சம் இதில் வந்து நல்லா டேஸ்ட்டாக பண்ணிடுறாங்க. வேறு இஃப்தார் கிட் ட்ரை பண்ணோன்னே இந்த இஃப்தார் கிட்டோட கிளி பரோட்டா, ஃபாரிஸியோட கிளி பரோட்டா வாஸ் லைக் குட் டேஸ்டிங். கிரேவி எல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த பரோட்டா ஃபுல்லாக ஊரலை. இட் வாஸ் லைக் மீடியம் கிரேவி வித் பரோட்டா. ஸோ டேஸ்ட் வைஸும் எல்லாம் ஓகேயாக தான் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிரில்லுக்கு வந்து மைனீஸ் டிப்பு வச்சுருந்தாங்க. அந்த மைனீஸ் வாஸ் லைக் குட். அதுக்கப்புறம் ஊறுகாய் எதுக்கு வச்சாங்கன்னு சொல்லி தெரியல. பட் அது வந்து ஊறுகாய். அண்ட் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் ஹல்வா விச் வாஸ் லைக் நார்மல். ஸோ இதுதான் வந்து ஃபாரூசியோட இஃப்தார் கிட். இஃப்தார் கிட்ல பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளி பரோட்டா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் மீதி எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் தான். ஹலீம் நாட் அட் ஆல் ரெக்கமெண்டட். ஷவர்மா வாஸ் குட். கிரில்லும் நல்லா இருந்துச்சு. சமோசாவும் நார்மல் தான். அண்ட் ரைஸோ கொஞ்சம் வாஸ் லைக் நார்மல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ ஆஃப் ஃபாரூசி இஃப்தார் கிட். ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் to my channel. Till that, take care of yourself. We shall meet in our next video.